கசமா சித்தராஞ்சிதா யாமணி. என்ன மாதிரி சாமியாருங்க வெல் செட்டில் ஆயிரும். காரணம் என்ன, எனக்கு கோஷம் போட்டாலும் வேஷம் போட்டாலும் பிடிக்காது. இந்த சாமி ஆடம்பரத்தையும் விளம்பரத்தையும் விரும்ப மாட்டேன். யாரும் எனக்கு கோஷம் போடாதீங்க, போடாதீங்க. வாழ்க வாழ்க ஆபாச புகழ் சாமி சொத்தானந்தா. வாழ்க வாழ்க சிக்ஸ் பேக் பேண்ட் பேக் புகழ் சாமி சொத்தானந்தா. வாழ்க வாழ்க நடிகை புகழ் சாமி சொத்தானந்தா. வாழ்க வாழ்க செல்ஃபி புகழ் சாமி சொத்தானந்தா. வாழ்க வாழ்க மீட்டு புகழ் சாமி சொத்தானந்தா. வாழ்க வாழ்க செல்ஃபியே எடுக்காத புகழ் சாமி சொத்தானந்தா. வாழ்க வாழ்க. எனக்கு ஆடம்பரம் விளம்பரம் இதெல்லாம் தேவையில்லை. விளம்பரம் ஆடம்பரம் இல்லாமே நான் இவ்வளோ அமக்கலம் பண்ணுறேன்னா, அதெல்லாம் இருந்தால் எவ்வளோ அமக்கலம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாம். எங்களை மாதிரி சாமியாருங்க நெய்யும் பாதாமும் பிஸ்தாமும் சாப்பிட்டா இங்கே என்ன ஆகும், உணர்ச்சி அப்படி கவர்ச்சியாக மாறும். அப்போது கவர்ச்சியாக மாறும்போது அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு குதிரை ஓடும். ஓடும்போது தான் டிவிடி அங்கே ஓடும். சாமி நீங்கள் படம் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நான் அவார்டுக்கு படம் எடுக்கிறது இல்லை, அன்றாயிருக்கு மட்டும்தான் படம் எடுக்கிறேன். அதில் வந்து லைட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு போன வாரம் ஒருத்தன் சொன்னான், சாமி போன வீடியோவில் லைட்டிங் இல்லைன்னு. நான் ஆஸ்கார் அவார்டுக்காக எடுக்கிறேன், எங்கே கேமரா வைக்கிறாங்க எங்கே கேமரா இல்லைன்னே தெரியாமல் போச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் திருடு போதுன்னு சிசி கேமரா வச்சேன், அதை எவனோ நைட்டோ நைட்டாக திருடி இருக்கான், அப்படி ஆகி போச்சு. நம்ம ஆசிரமத்தில் வச்சுமே சிசிடி கேமரா, அதெல்லாம் கூட திருடு போச்சா? ஆமாம் சாமி. அது திருடு போனதை பற்றி பிரச்சனை இல்லை, அதில் இருந்த டிவிஆரை மட்டும் உஷார் பண்ணிவிடு. ஏன்னா யார் யார் ஆசிரமத்துக்கு வந்தாங்கன்னு தெரியும். எப்பவுமே சிசி என்ன குனியணும், குனிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் கேமராவில் நீ பளிச்சுன்னு தெரிவேன். பகவான்கிட்ட போய் முக்காவாசி பேர் சொல்கிறான், வெளியில் இருக்கிற பிச்சைக்காரனை கேவலமாக பார்த்துட்டு பிச்சை எடுக்கும்போது ஏண்டா பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறவா கூட உள்ளே போயிட்டு கடவுள்கிட்ட போய், கடவுளே எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு இல்லை இல்லைன்னு சொல்லி கோயிலில் பகவான்கிட்ட பிச்சை எடுக்கிறான். அதனால் வெளியில் உட்காந்துங்கிற பிச்சைக்காரனை கேவலமாக பார்த்துட்டு உள்ளே போய் பகவான்கிட்ட பிச்சை எடுக்கிறவன் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறான். அதனால் உண்டியில் போடுற பணத்தை வச்சு தான், தட்டில் போடுற பணத்தை வச்சு தான் பாதி பேருடைய வாழ்க்கை இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் எண்டு கொடுத்துட்டு துண்டை போட்டு வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவது நான் மிமிக்ரி செந்தில். வரட்டுங்களா, இதில் பேசுனது எல்லாமே நகைச்சுவைக்காக, எந்த ஒரு மதத்தையும் எந்த மொழியையும் யாரையும் புண்படுத்துவதும் நோக்கமில்லை. அதனால் ஹியூமர் டோன்ட் டேக் ஃபார் ரூமர்.